மாதம் புதன்கிழமை 21ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 8ஆம் நாள் நவமி. இன்றைக்கு நேற்று இரவு 8:10 முதல் இன்று இரவு 7:52 வரை, அதாவது ஸ்ரீராம நவமி, மிகப்பெரிய விசேஷமான நாள் ராமநவமி. இன்றைக்கு ராம பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது ராமபிரானுக்கு ராம பட்டாபிஷேகம் ராமநவமி அன்று செய்யப்படும். த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லாகவே ராமநவமியை கொண்டாடுவார்கள். ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம், அதில் ஓம் நமோ நாராயணாய, அதுக்கடுத்த மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீராமஜெயம் எழுதுவதும் ஸ்ரீராமஜெயம் ஜபிப்பதும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிடும். நீங்கள் வேணால் டெய்லி ஸ்ரீராமஜெயம் ஒரு 9 times எழுதி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 3 முதல் 4 வரை. ஓரைகளின் நிலவரம் புதன் ஓரை காலை 6-7, சுக்கர ஓரை அதாவது சுக்கரன் வந்து 12-1 வரை. இந்த நேரத்தில் ராமபிரான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றமான நாள், தடைகள் விலகும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் 6:01. திதி இன்று இரவு 7:52 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற நாள். தனுசு ராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பது சாலச்சிறந்தது, யாரிடமும் வாய் கொடுத்து வம்பில் மாட்டாதீர்கள். கிரக நிலைகளின் நிலவரம், மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தம்பதியர்கள் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அந்நியர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். சார் இப்படியே சொல்கிறீங்க, எங்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுறதுன்னா, உங்களுடைய தெரிந்த கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு ஒரு 1/2 கிராமோ இல்லை 1 கிராமோ தங்கம் வாங்கி கொடுக்கின்ற பட்சத்தில், அல்லது ஒரு வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். ஒரு சாதாரண விஷயந்தான், தங்கம்தான் காஸ்ட்லி, கண்ணாடி வளையல் வாங்கி தரலாம்ல. ஏதாவது ஒரு அம்பாள் சன்னிதானத்திலேயோ இல்லை ஆண்டாள் சன்னிதானத்திலேயோ வைத்து நீங்களே வருகின்ற கன்னி பெண்களுக்கோ அல்லது அங்கே இருக்கின்ற ஐயர்கள் மூலியமாக அதை நீங்கள் விநியோகிக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்துடன் கையாண்டு செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பான முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார மேன்மை உண்டாகும். சாதுரியமான செயல்பாடுகளால் பாராட்டப்படுவீர்கள். அனுபவ அறிவால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 3, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், மேன்மை உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, தெய்வ பணிகளில் ஈடுபட்டு மனத்தெளிவு பெறுவீர்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களால் லாபகரமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 6, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான நாள், புரிதல் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றும். பதவி உயர்விற்கான சூழல் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 7, புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும், முன்னேற்றம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 9, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, எல்லோருமே சால கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை நாங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா என்று நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே சால கிராம மூர்த்தியை வணங்கலாம். சால கிராமம் என்பது வஜ்ரகீதா என்ற புழு அந்த நதிகளில் கலந்து அங்கே இருக்கின்ற கற்களுக்குள் நுழைந்து 10 அவதாரத்தை வரைவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் உண்மை. அதுதான் சால கிராமமாக நேபாள் அந்த கண்டகி ரிவரில் கிடைக்கும். அதை தான் இப்போ நிறைய சால கிராமம் அங்கேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னமும் சால கிராம மூர்த்திகள் அங்கே இருக்கின்றன. பெருமாள் அதில் வாழ்வதாக ஐதீகம். பார்க்கடலில் மட்டும்தான் பெருமாள் இருக்கார் என்பது இல்லை. திருப்பதியில் மட்டும்தான் பெருமாள் இருக்கார் என்றது இல்லை. ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் பெருமாள் இருக்கிறார் என்பது இல்லை. நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், அப்பேற்பட்ட அந்த புண்ணியமூர்த்தி அங்கே இருக்கிறார், நன்மைகளை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஷ்ணு பகவான் நமக்கு நன்மைகளை அதிக அளவில் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் அந்த சால கிராம மூர்த்தியை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏறு முகம் கிடைக்கும். அதாவது பெருமாளே நம்ம வீட்டில் வாசம் செய்கிற மாதிரி விளையாடக்கூடாது. அதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் அபிஷேகமோ பாலபிஷேகமோ செய்து, அல்லது நெய் அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் செய்து. சால கிராமம் என்னதே சின்னதாக இருக்கும். அதுக்கு லேசாக ஒரு வஸ்திரம் சாத்தி தூப தீபம்லாம் காட்டி மறுபடியும் ஒரு பெட்டியில் மரப்பெட்டியில் அது உள்ளே வச்சிடணும். உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் சால கிராமம் தொட்டு வணங்குகிற பொழுது பெண்கள் வணங்கலாமான்னா வணங்கலாம், பூஜிக்கலாம். குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பெண்கள் அதை வணங்கலாம், தவறில்லை. ஆனால் சால கிராம மூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு. அதை எடுத்து வைத்து வழிபட ஆரம்பித்தால் பெருமாள் அங்கே இருக்கிறார் என்பது ஐதீகம். அந்த வீடு செல்வ செழிப்பாக இருக்கும். தினமும் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் ரொம்ப எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார்,
எதை எடுத்தாலும் லாஸாக இருக்குது சார் அப்படின்னு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு 75% பேர். சார் நான் அரசியலில் இருக்கேன், சோபிக்க முடியல சார், என்ன சார் பண்ணலாம்? சால கிராமத்தை விலை கொடுத்து வாங்காமல் உங்களுக்கு தெரிந்த பண்டிதர்களிடம் ஞானிகளிடம் முடிந்தால் நேபாள் கூட போயிட்டு வரலாம். இல்லை சென்னையில் உங்களுக்கு யாராவது ஃப்ரீயாக சால கிராமம் கொடுத்தா நல் மனதோடு கொடுக்கின்றவர்களிடம் அந்த சால கிராமத்தை பெற்று நீங்கள் அதை பூஜித்து வர உங்கள் வாழ்க்கை வித்தின் 7 days மாற்றங்கள் தெரியும். ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது சால கிராமம்ன்றது. எல்லா பெருமாளும் 108 திவ்ய தேச பெருமாளும் உறங்குமிடம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளோ பெருமை, திருப்பதி பெருமாளே உறங்குற இடம் ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமை இருக்கோ அதைவிட 100 பெருமை நீங்கள் சால கிராமத்தை வைத்து வீட்டில் பூஜை செய்கிற பொழுது. அனைத்து பெருமாளும் அங்கே இருப்பதாக ஐதீகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சால கிராம வழிபாடு மேற்கொள்வதாக இருந்தால் சுத்தமாக மேற்கொள்ள வேண்டும், வெற்றி நிச்சயம். கன்னியா ராசி அன்பர்களே, வியாபார முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும், நீண்ட நாள் நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும், அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், கலகலப்பான நாள். துலாம் ராசி அன்பர்களே, தர்ம காரியங்களை செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், தொழிலில் பல புதிய மாற்றங்களினால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும், கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும், முன்னேற்றமும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டும், உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வதன் மூலம் குழப்பங்கள் உங்களுக்கு மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் ஜூலைக்குள்ள மேரேஜ் நடந்துடும், கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகிடும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள், வர்த்தகம் தொடர்பான பணிகளை செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும், மனைவியின் மூலம் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும், தாய் மாமன் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும், வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும், பொருள் வரவு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நெருக்கமான உறவினர்களுக்காக சில செயல்களை செய்து முடிப்பீர்கள், கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும், மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும், வாகன பயணங்களில் நிதானத்துடன் இருக்க வேண்டும், மறைமுகமாக இருந்து வந்த சில பொருட்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும், தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் உண்டாகும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும், புதிய ஆராய்ச்சி பற்றிய எண்ணங்கள் தோன்றும், மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். மீனராசி அன்பர்களே, உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும், மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படவும், பெற்றோர் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும், மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும்,
புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் மறையும், அனுசரித்து செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.